அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 12160 அப்படிங்கிற தாண்டினா மட்டும்தான் ஸ்ட்ராங்காக மேலே போகிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது வரும் அப்படின்னு பார்க்குறோம். 160க்கு மேலே இன்றைக்கி போகாது அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறோம். கீழே வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பார்த்துடலாம். இது நிஃப்டியோட ஸ்பாட் லெவல். 15 செகண்டில் பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளுடைய டெலகிராம் ஐடி ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் தமிழ், அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நியூஸ் வர்றதுக்கு இதுவாக இருக்கும். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே இன்றைக்கி இறங்குற மாதிரி தெரியல, இப்படியே தான் முடிக்கிற மாதிரி தெரியுது. மேக்ஸிமம் கீழே வந்துச்சுன்னா எவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இருக்குன்னா ஒரு 30 பாயிண்ட் கீழே வர்ற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். வந்ததுன்னா கீழே வரும், இல்லைனா அப்படியே கூட முடிக்க வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். எப்பயுமே நம்ம ஸ்பாட் லெவல் வச்சு தான் அனலைஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். இன்றைக்கி காலையில் கொடுத்துருந்த ஆப்ஷன் 30800 புட் ஆப்ஷன் 0 ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கோம். பேங்க் நிஃப்டியும் பெரிய அளவில் ஒன்றும் இறங்குற மாதிரி ஒன்றும் தெரில. இறங்குச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட் இறங்குற மாதிரி தான் இருக்குது. பெரிய அளவில் இறங்குற மாதிரி தெரியல. இப்படியே முடிக்கலாம், அப்படி இல்லைனா 100 பாயிண்ட் இறங்கி முடிக்கலாம், அவ்வளோதான். அடுத்தது திருச்சியில் வர்ற 29ஆம் தேதி மீட்டிங் இருக்குது. டெக்னிக்கல் ஃப்ரீ கிளாஸ் திருச்சியில், மத்வா சபா திருச்சி 8. இந்த மீட்டிங் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ்டு கால் விட்டால் போதுமானது. 9606046823. அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் இந்த லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம். அதில் போய் உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. திருச்சியில் வர்ற 29ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். இப்போ கமாடிட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அலுமினியம் நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம், 138 ரூபா 80 பைசாவுக்கு மேலே தான் பையிங்னு. அது பையிங் போகவே இல்லை, அப்படியே தான் நின்றுட்டுருக்கு. காலையில் சொன்ன லெவல் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்படியே தான் நிற்கிது. அதனால் அந்த 138-80க்கு மேலே தான் பையிங். அடுத்து காப்பரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், நேற்று இந்த லெவல் உடச்சிருக்கு, அதனால் கீழே வந்துட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு அப்படின்னா, இன்றைக்கி பையிங் அப்படிங்கிறது 433 ரூபா 17 பைசாவுக்கு மேலே அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாம், 433 ரூபா 13 பைசாவுக்கு மேலே தான். நேற்று லோ இந்த 428 உடச்சா ஹெவியாக ஃபாலோ ஆகிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி ரெண்டு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி இருக்குது மார்க்கெட். 33-17, 28. அடுத்து குரூடாயில் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் நடக்கட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 15 மினிட் பார்க்கலாம். 15 மினிட்டில் அப்படியே தான் நின்றுட்டே இருக்குது. அதனால் இன்னமும் கொஞ்சம் நடக்கலாம், நடந்ததுக்கப்புறம் சொல்கிறேன். பொசிஷ்னலாக அது வந்து பையிங்கில் தான் இருக்குது. ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஹவர்லி கேண்டில் இண்டிகேட் அப்படி தான் பண்ணுது. பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகும். மேக்ஸிமம் போனால் அப்படின்னு பார்க்கலாம், 3916 வரைக்கும் காட்டுது. பொசிஷ்னலுக்கு பைக்கு 3916 அப்படின்னு காட்டுது. வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் நடந்ததுக்கப்புறம் கூட பண்ணலாம். பொசிஷ்னலாக பை பண்ணுறவங்க 3916 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். சப்போர்ட் லெவல் அப்படின்றது இன்னும் எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ நடந்துட்டுருக்கு இல்லைங்களா. சப்போர்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் 3840 தான் சப்போர்ட் லெவல். அந்த இடம் வந்துட்டு கூட மறுபடியும் மேலே போகலாம். 37 வரைக்கும் வந்துட்டு கூட மறுபடியும் மேலே போகலாம். இன்றைக்கி ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறது ஒருவேளை இந்த 37-916 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம கோல்டு நம்ம காலையில் பை சொன்னோம், சொன்னதுலேருந்து அப்படியே கீழேயே வந்துட்டுருக்கு. இப்போ இது என்ன ஆகும்னா, இந்த 550 அப்படின்றது ஒரு சான்ஸ் 650 வரைக்கும் கொடுப்பாங்க. ஒருவேளை பை பண்ணியிருந்தால் அந்த இடத்துல கூட நம்ம எக்ஸிட் ஆகிக்கலாம். எக்ஸிட் ஆகிட்டு இன்றைக்கி காலையில் ஹைக்கு மேலே போனால் ஃப்ரெஷ்ஷாக பை நம்ம எடுத்துக்கலாம். அதை நான் உங்களுக்கு ஈவினிங் சொல்கிறேன். ஈவினிங் வரைக்கும் இது இன்றைக்கி காலையில் நடந்த ஹையை டச் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போதைக்கு டச் பண்ணுற மாதிரி இருக்கிறது 670 வரைக்கும் டச் பண்ணுற மாதிரி இருக்குது. 540 வந்து 670. இப்பயும் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்திருக்கு, செல்லிங் வரல. ப்ராஃபிட் புக்கிங்னால் மறுபடியும் மேலே தான் போகும்.
செல்லிங்னா தான் கீழே வரும். இப்போதைக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான் வந்திருக்கு. ஒருவேளை இன்றைக்கி வந்து இப்படியே கூட முடிச்சுட்டு நாளைக்கு ஏற்றலாம். இன்றைக்கி வந்து 675 வரைக்கும் போகும், அங்கே நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். லாங் ஒருவேளை எடுத்திருந்தா. அடுத்து லெட்டு மினியை பொறுத்த வரைக்கும் காலையில் சொன்ன அதே ரேஞ்சு தான், ஒன்றும் மூமெண்ட்டே இல்லை, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இன்றைக்கி ரேஞ்ச் அப்படின்றது வந்து நேத்தோடல் ஹையை உடைச்சா மேலே போகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். கொஞ்சம் ஹை உடைக்கல, அப்படியே தான் நின்றுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி பெரிய அளவில் மூமெண்ட் இருக்க மாதிரி தெரில. ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்றது 139 அப்படிங்கிறத கட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் ஒரு 2-3 ரூபா இறங்குற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஹவர்லி கேண்டில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, அந்த இடத்துல பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்றது ஃபார்ம் ஆகிருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா 4 தடவை போயிட்டு வந்திருக்கு, அதனால் ஒரு 2-3 ரூபா இறங்கிட்டு கூட ஏறுற மாதிரி தெரியுது. 15 மினிட் பார்க்கலாம். 139 கட் பண்ணுற மாதிரி தெரியுது. கட் பண்ணால் தான் வீக்கு, ஆனால் சான்ஸ் வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒருவேளை நேற்று கை கட் பண்ணிச்சுன்னா அந்த 143.50 வரைக்கும் போகும். இப்போ இந்த நேற்று ஹை டு நேற்றுல ரொம்ப சின்ன ரேஞ்ச் அப்படிங்கிறது, ஒன்று இந்த ரேஞ்ச் இல்லைன்னா இந்த ரேஞ்சு கட் பண்ணணும். மேல் கோடு இல்லைனா கீழ் கோடை கட் பண்ணிச்சுன்னா தான் வந்து ட்ரேடிங். அடுத்து நிக்கல். நிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்னா, மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லலை. இன்றைக்கி 2 ரேஞ்ச் கொடுத்துருக்கோம், 935 to 949. இதை கட் பண்ணால் தான் வந்து ட்ரெண்டு வந்து என்னென்னு நமக்கு டிசைட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அதே தான், 900 காலையிலேருந்து அந்த லெவலில் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, அப்படியே தான் நிற்கிது. மேல் லெவல் 949, கீழே லெவல் 935. அதுக்குள்ளே வந்து ரொம்ப ரேஞ்சாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதை பிரேக் ஆனால் தான் ஒன் சைடு போக வாய்ப்பு இருக்குது. சில்வரும் காலையில் சொன்னதுலேருந்து இறங்கிட்டே இருக்குது. அதனால் இது வந்து இவ்வளோ தூரம் போகும், 800 வரைக்கும் மறுபடியும் போகும். ஒருவேளை லாங் எடுத்துருந்தால் அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஹைக்கு மேலே போனால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இவ்வளோ தூரம் இறங்கி இருக்கிறது ப்ராஃபிட் புக்கிங் தான். திரும்பி ஏறும், அது 47-800 வரைக்கும் ஏறிட்டு அப்புறம் இறங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அவர் 800 வரைக்கும் போய்ட்டு தான் மறுபடியும் கீழே வர மாதிரி இருக்கும். அதனால் 800 போகும்போது நீங்கள் ஒரு லாங் எடுத்துருந்தா எக்ஸிட் ஆகிக்கலாம். அடுத்து செல் ஜிங்க்கு மணி. ஜிங்க்கு மணி நம்ம என்ன சொன்னோம்னா, நேற்று அந்த சப்போர்ட் லெவல் உடச்சிருக்கு, 2 ரூபா கீழே இறங்குற மாதிரி தான் இருக்குது. பெரிய மூமெண்ட் இல்லாதனால காலேஜ் சொன்ன லெவல் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.